எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதாவில் ஸ்லோகா நம்பர் 8 பார்க்க போகிறோம். அதில் படிக்கிறேன், கவனிங்க. பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச கிருபச்ச சமிதிஞ்ச அஸ்வத்தாமா விகர்ணச்ச சௌமதத்தித்த ச சௌமதத்தித்வ ச பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச கிருபச்ச சமிதிஞ்சயச்ச அஸ்வத்தாமா விகர்ணச்ச சௌமதத்தித்தைவ ச. தாங்களும் அந் இப்போ வந்து இந்த போர்க்களத்தில் துரோணருக்கு ஆதரவாக யார் யார் இருக்காங்கன்னு, துரியோதனுக்கு ஆதரவாக யார் யார் இருக்காங்கன்னு துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், யார் இருக்காங்க, தாங்களும் பவான், பவான்னா நீங்கள், தாங்களும் பவான்ஸ்ட அப்படின்னா நீங்கள், பீஷ்மஸ்டன பீஷ்மரும் கர்ணஸ்டன கர்ணனும் யுத்தங்களில் வெற்றியே பெறுகின்ற கிருபாச்சாரியார். கிருபாச்சாரியார் போனார்னா தோக்கவே மாட்டார் யுத்தத்தில், அவர் இருக்கார். அவ்வாறே அஸ்வத்தாமாவும் விகர்ணஸ்ட விகர்ணனும் சோமதத்தனின் மகனுமாகிய பூரிஸ்ரவஸ் அப்படிங்கிற சோமதத்தஸ்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பையனை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. சோமதத்தின் பையனை அவனுடைய பையன் அர்த்தம். அவன் யாருன்னா பூரிஸ்ரவஸ். இவங்க எல்லாரும் இருக்காங்க. இப்போது பீஷ்மர் யார், பீஷ்மர் வந்து சாந்தனு மகாராஜாவோட குமாரர். அவர் எங்கே பிறந்தார், கங்கை கிட்ட பிறந்தார். அவர் வசு அவதாரம், பீஷ்மரை வந்து வசுவோட அவதாரம் சொல்கிறாங்க. அவரோட அசல் பேர் என்னான்னா தேவவிரதர். அவர் பேர் வந்து பீஷ்மர் கிடையாது. பிறக்கும்போது அவருக்கு வச்ச பேர் வந்து தேவவிரதன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு சத்தியவதிங்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணி வச்சார். செய்யறதுக்காக அவங்க அந்த சத்தியவதியோட வளர்ப்பு தந்தை சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும். என் பொண்ணுக்கு பையன் பிறந்தா அவன் வந்து நிர்கதியாக ஆகிடுவான், அதனால் இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஆனால் அது பீஷ்மரே அவர் சொல்கிறாரு, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணாதானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்க்கை பூரா இருக்கார். அதனால தான் அவருக்கு பீஷ்மர்னு பேர் வந்தது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அப்பாவுக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்க்கை பூரா வாழ்ந்தார். பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார், அதனால் அவருக்கு வந்து பீஷ்மர் அப்படின்னு பேர் வந்தது. கர்ணன் யார், கர்ணன் வந்து குந்தி தேவியோட பையன். அவன் வந்து சூரியனுடைய அருளால் பிறந்தான். குந்தி தேவிக்கு வந்து ஒரு வரம் கிடச்சிது. அந்த வரத்தால் யாரை வேற எந்த தேவர்களை வேணால் கூப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு வரம் இருந்தது. அப்போ வந்து சூரியன் மூலமாக அந்த குந்தி தேவிக்கு கர்ணன் பிறந்தான். அவன் தான் கர்ணன். அடுத்தது விகர்ணன் யாருன்னா, கிருபாச்சாரியார் யாருன்னா, கௌதம வம்சத்தவரான சரத்வான் என்ற மகரிஷியின் புதல்வர் அவர். அடுத்தது அஸ்வத்தாமா யாருன்னா, துரோணரோட பையன். சோமதத்தன் யாருன்னா, சோமதத்தின் குமாரன் பூரிஸ்ரவஸ் தான் சோமதத்தி. சந்தனு மகாராஜனின் மூத்த சகோதரன் அவன்தான். ஸோ இப்படி ரொம்ப பெயர் பெற்றவர்கள் எல்லாரும் இந்த போர்க்களத்தில் நின்றுட்டுருக்காங்க துரியோதனோட சார்பாக. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இன்னும் இருக்காங்க, பூரிஸ்ரவசம் சொல்லி கமா போட்டிருக்காங்க. இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தை நல்லா படிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.